குட் மார்னிங் எவரி ஒன் நாம் என்னை கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயித்து மேக்ஸ் புக்கில் வெகுதமுறை எண்கள் டாப்பிக்கில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி மு முப்பத்தி ரெண்டில் உள்ள சம் பார்க்க போகிறோம் சரிங்களா சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நானூறு என்பது ஒரு முழுக்கான என்னாகுமா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் பார்த்தோம் சரிங்களா ஸ்கொயர் ரூட்னா என்ன ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்குவோம் சரிங்களா அப்போ க்யூப் கணம்னா மூணுன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ கியூப் ரூட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மூணு நம்பருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா இதுக்கு இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இது ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் இது வந்து மூணு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுத்துக்குவோம் அதுதான் என்ன அப்படின்னா கணம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா கணம்னா மூணு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதோட ஆன்ஸை பார்க்க போகிறோம் சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது கணம் என்ன ஆகுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா செக் பண்ண போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு நானூறு எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவில் போகிறேன் ஈரெண்டு நாலு இங்கே உள்ள ரெண்டு ஜீரோ ஓகேவா திரும்பவும் ரெண்டாவில் போட்டோம்னா ஓ ரெண்டு ரெண்டு இங்கே உள்ள ரெண்டு ஜீரோ திரும்பவும் ரெண்டாவில் போட்டோம்னா ஐரெண்டு பத்து இங்கே உள்ள ஜீரோ திரும்பவும் ரெண்டாவில் போட்டோம்னா ரெண்டு நாலு மீதை ஒன்று இருக்கும் ஏதோ சேர்த்தா பத்து ஐ ரெண்டு பத்து ஓகேவா இப்போ அஞ்சில் முடிஞ்சிருக்கனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அஞ்சால் போடுறேன் ஐ அஞ்சு இருபத்தஞ்சு ஓகேவா திரும்பவும் அஞ்சில் போட்டோம்னா ஓர் அஞ்சு அஞ்சு நம்மளுக்கு இங்கே அஞ்சு வர்றதே என்ன செய்யணும் போட்டுக்கிட்டே வரணும் ஓகேவா இங்கே ஒன்று வர்றதையும் போடணும் ஓகேவா இப்போ நம்மளுக்கு ஒன்று வந்துடுச்சு ஸ்டாப் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா மூணு நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியில் வரணுமா இப்போ இங்கே எவ்வளோ இதெல்லாம் ரைட் பண்ணிட்டேன் ஓகேங்கண்ணா ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டு இருக்குது ரெண்டு அஞ்சு இருக்குது ஓகேவா நாலு ரெண்டு எழுதி இருக்கேன் அஞ்சு ரெண்டு ஏழு ரெண்டு 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 அஞ்சு ஏழு ஓகேவா இப்போ என்ன ஆக செய்யணும் மூணு நம்பருக்கு ஒரு நம்பர் வரணுமா இப்போது ஒரு ஜோடி மூணு மட்டும்தான் இருக்குது ரெண்டு மட்டும்தான் மூணு நம்பர் இருக்குது அப்போ ரெண்டுக்கும் இன்னும் ரெண்டு ரெண்டு காணணும் அஞ்சுக்கும் இன்னும் ஒரு அஞ்சு காவணும் சரிங்களா அப்போ இது என்ன கிடையாது முழுக்கணம் கிடையாது முழுக்கணம்னா இதில் இன்னும் ரெண்டு ரெண்டு வந்திருக்கணும் இதில் இன்னும் ஒரு அஞ்சு வந்திருந்தால் தான் என்ன அப்படின்னா இது ஒரு முழுக்கணம் அப்படி சொல்ல முடியும் இதில் இங்கே ஒரு ரெண்டு நம்பர் காணும் இங்கே ஒரு ஒரு நம்பர் காணும் ஓகேவா அதனால இது என்ன கிடையாது அப்படின்னா ஒரு முழுக்கணமே அல்ல அப்படி சொல்லி ஆன்சர் ஆகிடுணும் ஓகேவா அப்போ நானூறு என்பது ஒரு முழுக்கண எண் அல்ல அப்படி சொல்லி ஆன்சர் எழுதிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் எக்ஸாம் என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்து மூணில் அறுநூற்றி எழுபத்தஞ்சு உடன் எந்த மிகச்சிறிய எண்ணெய் பெருக்கினால் ஒரு முழுக்கண எண்ணை பெறலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அறநூற்றி எழுபத்தஞ்சுங்கிறது ஒரு முழு கணம் அல்லனு அவங்களே சொல்லிட்டாங்க அது கூட எந்த நம்பரை பெருக்குன்னா அவங்களுக்கு முழுக்கணம் ஆகும் அப்படி சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதோடய ஆன்சர் போடுறேன் சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு மூணில் போடுறேன் இருமூணு ஆறு இதில் ஏழில் வந்து ரெண்டு மூணு இருக்கும் இருமூணு ஆறு பேலன்ஸ் ஒன்று இருக்கும் பதினஞ்சு ஐ மூணு பதினஞ்சு திரும்பவும் மூணில் போட்டோம்னா இது வந்து ரெண்டு நம்பரை சேர்த்துக்குவோம் சரிங்களா ஏழு மூணு ஏற்றினா அப்படின்னா இருபத்தொன்று பேலன்ஸ் ஒன்று இருக்கும் ஐ மூணு பதினஞ்சு திரும்பவும் மூணில் போட்டோம்னா இருமூணு ஆறு மீத ஒன்று இருக்கும் பதினஞ்சு ஐ மூணு மூணு பதினஞ்சு அஞ்சு முடிஞ்சிருக்காங்க இப்போ அஞ்சுல போகிறேன் ஐயஞ்சு இருபத்தஞ்சு திரும்ப அஞ்சு போட்டோம்னா அஞ்சு வந்துடும் ஒன்று ஓகேவா இப்போ நம்மளுக்கு என்னென்ன வந்திருக்கோ அதை ரைட் பண்ணியிருக்கேன் மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு மூணு வந்து மூணு டைம் வந்திருக்கு அஞ்சு வந்து ரெண்டு டைம் வந்திருக்கு ஓகேவா அப்போது இதுக்கு என்ன கம்மியாகுது அப்படின்னா ஒரே ஒரு அஞ்சு இருந்துச்சுன்னா இது என்னவா மாறிடும் அப்படின்னா ஒரு முழு என்ன மாறிடும் முழுக்கணம் என்ன மாறிடும் ஓகேவா அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது கூட என்ன பெருக்க போகிறேன் அஞ்சை பெருக்குனால் இது முழுக்கணமாகிடும் சரிங்களா அப்போது அறநூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சு இந்த சைடும் என்ன பண்ணிட்டேன் அஞ்சை பெருக்கிட்டேன் ஓகேங்களா அப்போது இதை பெருக்குன்னா நம்மளுக்கு என்ன வரும் அறுநூத்தி அறநூற்றி எழுபத்தி அஞ்சு இன்ட்டு அஞ்சு பேருக்குன்னா ஐ அஞ்சு இருபத்தஞ்சுக்கு அஞ்சு மித ரெண்டு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு கூட முப்பத்தி ஏழுக்கு ஏழு மூணு கூட மூணு முப்பத்தி மூணு வருது அப்படின்னா மூவாயிரத்தி ஓகேவா இதுதான் என்ன அப்படின்னா ஒரு ஓகேவா அப்போ இதை எடுத்தோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா க்யூ இதுலேயும் க்யூ அப்போ டோட்டலாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி வரும் மூணு க்யூ அஞ்சு கியூப் ஓகேங்களா இதுலேயும் இதுலையும் அடுக்கு செம்மா இருக்கனால மூணு இன்ட்டு அஞ்சுன்ட்டு ஹோல் கியூப்னு போட்டுக்கிட்டேன் சரிங்களா இதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை எந்த நம்பர்னு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு முழுக்கணம் என்ன ஆகும்னு சொல்லிட்டோம் அப்போ என்ன நம்பரை பெருக்கினா அது ஆகும் அப்படின்னா அறுநூற்றி எழுபத்தஞ்சு உடன் அஞ்சை பெருக்கினால் முழுக்கணமாக மாறும் அப்படி சொல்லி ஆன்சர் ரைட் பண்ணிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி நாலில் இருபத்தி ஏழாயிரத்தின் கணம் முழத்தை காண்கன்னு சொல்லிட்டாங்க இது ஒரு கணம் அவங்களே சொல்லிட்டாங்க அதோட ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதோடய ஆன்சர் போட போகிறோம் சரிங்களா இருபத்தி ஏழாயிரம் முக்கியமாக இப்போ ஃபஸ்ட்டு மூணில் போகிறேன் ஒம்பது மூணு எத்தனை அப்படின்னா இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டு மூணு ஜீரோ திரும்ப மூணாவில் போட்டால் மூணு மூணு ஒம்போது மூணு ஜீரோ திரும்ப மூணாவில் போட்டால் ஒரு மூணு 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 ஜீரோ திரும்ப ரெண்டாவில் போடுறேன் ஐ ரெண்டு பத்து ரெண்டு ஜீரோ திரும்ப ரெண்டாவில் போட்டோம்னா இரண்டு நாலு மீத ஒன்று இருக்கும் பத்து ஐரெண்டு பத்து இந்த ஜீரோ திரும்ப ரெண்டில் போட்டோம்னா ஓ ரெண்டு ரெண்டு ஈ ரெண்டு நாலு மீத ஒன்று இருக்கும் பத்து ஐ ரெண்டு பத்து ஓகேவா அதுக்கடுத்து அஞ்சில் போடுறேன் ஈரஞ்சு பத்து மீதம் ரெண்டு இருக்கும் ஐயஞ்சு இருபத்தஞ்சு திரும்ப அஞ்சில் போட்டோம்னா ஐயஞ்சு இருபத்தஞ்சு திரும்ப அஞ்சில் போட்டோம்னா ஒன்று ஓகேவா இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துருச்சு ஒன்றுங்கிற ஆன்சர் வந்துருச்சு இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா அதை ஆன்சர் போட போகிறோம் சரிங்களா இப்போ நம்மளுக்கு என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு ஓகேவா எல்லாமே மூணு மூணாக வந்துடுச்சு அவங்களே சொல்லிட்டாங்க கணமெழுன்னா அதனால் மூணு மூணாக வந்துடும் ஓகேவா இப்போது ஜியோப் ரோட்டுனால் அர்த்தம் மூணு நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியில் எடுக்கணும் ஸோ இந்த மூணு நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியில எடுத்துட்டேன் அதே மாதிரி இந்த மூணு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு வெளியில் வந்துடுச்சு இந்த மூணு அஞ்சுக்கு இங்கே ஒரு நம்பர் வந்துருச்சு ஓகேவா இப்போது இதை பெருக்குன்னா என்ன மூணு இரண்டே பெருக்குன்னா ஆறு ஆறு கூட அஞ்சை பெருக்குன்னா உனக்கு எத்தினா அப்படின்னா முப்பது ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா முப்பது ஓகேவா நெக்ஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி அஞ்சில் மதிப்புக்கான்கு அப்படி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொன்னு பை எட்டாயிரம் அதுக்கடுத்த சம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு பை எழுநூற்றி இருபத்தொம்போது ஓகேவா இதோட ஆன்சர் இப்போ போட போகிறோம்

எட்டு மூணு இருபத்தி நாலு மீத ரெண்டு இருக்கும் இருபத்தொன்று ஏழு மூணு இருபத்தொன்று ஓகேவா திரும்பவும் மூணில் போட்டோம்னா ஒரு மூணு மூணு இந்த ஜீரோ இரு மூணு ஆறு பேலன்ஸ் ரெண்டு இருக்கும் இதோட சேர்த்தா இருபத்தேழு ஒம்பத் மூணு எத்தனை அப்படின்னா இருபத்தேழு ஓகேவா அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூணு மூணாவில் போடுறோம் மூணு மூணு ஒம்போது மீத ஒன்று இருக்கும் பன்னெண்டு நாலு மூணு பன்னெண்டு மூணு மூணு ஒம்பது ஓகேவா இப்போ ஏழாவில் போடுறோம் சரிங்களா நாலையில் எத்தினா அப்ப இருபத்தி எட்டு பேலன்ஸ் ஆறு இருக்கும் இதோட சேர்த்தா அறுபத்தி மூணு வரும் ஒம்பது ஏழு எத்தனை அப்படின்னா அறுபத்தி மூணு ஓகேவா அதுக்கடுத்து ஏனால் போகிறோம் ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது திரும்ப ஏழில் போட்டோம்னா நம்மளுக்கு ஒன்றுங்கிற ஆன்சர் வந்துடும் ஓகேவா இப்போ நம்மளுக்கு என்னென்ன நம்பர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போமா மூணு மூணு வந்து வந்திருக்கு அதுக்கடுத்து ஏழு வந்து மூணு வந்துருச்சு ஓகேவா இப்போ ரைட் பண்ணிவிட்டேன் கேபு ரோடு அப்படின்னா மூணு நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியில் எடுக்கணுமா அப்போது மூணு இன்ட்டு ஏழு ஓகேங்களா இதை பேருக்கு என்ன அப்படின்னா இருபத்தொன்று ஸோ ஒம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொன்றுக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் இருபத்தொன்று அதுக்கடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எட்டாயிரத்துக்கு கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா இப்போது என்ன ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எட்டாயிரம் ஃபஸ்ட்டு என்ன போடுறேன் அப்படின்னா ரெண்டாவை போடுறேன் ஓகேவா ஓரன் ரெண்டு நளி ரெண்டு எத்தினேன் அப்படின்னா எட்டு ஓகேவா அப்போ இந்த ஜீரோ எல்லாத்தையும் போட்டுருக்கேன் திரும்ப ரெண்டாவில் போட்டால் ஈரெண்டு நாலு இந்த ஜீரோ சார் அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாவில் போட்டோம்னா ஓ ரெண்டு ரெண்டு இந்த மூணு ஜீரோ அதுக்கடுத்து அஞ்சால் போடுறேன் ஈரஞ்சு பத்து இங்கே உள்ள ரெண்டு ஜீரோ திரும்ப ரெ அஞ்சாலை போட்டோம்னா நாலஞ்சு இருபது நாலு இந்த ஒரு ஜீரோ அதுக்கடுத்து அஞ்சால் போட்டோம்னா எட்டு அஞ்சு நாற்பது திரும்ப என்ன பண்ணுறான் ரெண்டால் போட்டோம்னா நாலு ரெண்டு எட்டு திரும்ப ரெண்டால் போட்டோம்னா இ ரெண்டு நாலு திரும்ப ரெண்டாவில் போட்டோம்னா ஒன்று வந்துருச்சு ஓகேவா இப்போ நம்மளுக்கு என்னென்ன ஆன்சர் வந்திருக்கோ அதை எல்லாத்தையுமே ரைட் பண்ணியிருக்கோம் ஓகேவா என்னென்ன வந்திருக்கா அப்படின்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இண்டு அஞ்சு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இண்டு வந்துருக்கு ஓகே இப்போ நம்ம என்ன செய்வோம் மூணு நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியில் எடுப்போமா அப்போ ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு இதை பெருக்குன்னா என்ன அப்படின்னா ரெண்டு அஞ்சையும் பேருக்குனா பத்து இன்ட்டு ரெண்டு இதை பெருக்குனா இருபது ஓகேவா ஸோ எட்டாயிரத்தோட ஆன்சர் என்ன இருபது இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதோடய ஆன்சர் போக போகிறோம் சரிங்களா க்யூப் ரூட் ஆஃப் நைன் டூ சிக்ஸ் ஒன் பை எயிட் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ஓகேவா அப்போ இதோடய ஆன்சர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இருபத்தி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் ஓகேவா இதோட ஆன்சர் இருபதுன்னு கண்டுபிடிச்சிருக்காம இதை அடித்து நம்மளுக்கு என்ன வரும் ஓர் இருபது இருபது ஓகேவா இங்கே வந்து ஓர் இருபது இருபது பேலன்ஸ் ஒன்று இருக்கும் ஓகேவா அப்போது ஒன்று பேலன்ஸ் உள்ள ஒன்று பை இருபது ஓகேவா இது புரியல அப்படின்ட்டு இந்த வகுத்துல போட்டுக்கலாம் சரிங்கண்ணா ஓர் இருபது இருபது இங்கே மேலே போட்டிருக்கேன் மைனஸ் பண்ணோம்னா ஒன்று வரும் இதுதான் ஈவு இது மீதி ஓகேவா அப்போ ஈவு என்ன அப்படின்னா ஒன்று மீதி என்ன வந்திருக்கு நம்மளுக்கு ஒன்று எந்த நம்பரால் வகுத்தோமோ அதை கீழே போட்டிருக்கோம் சரிங்களா அப்போ என்ன ஆன்சர் ஒன்று ஒன்று பை இருபது தான் என்ன அப்படின்னா இதோட ஆன்சர் ஓகேவா இப்போ நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா செகண்ட் பார்க்க போகிறோம் சரிங்களா க்யூப் ரூட் ஆஃப் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு பை எழுநூற்றி இருபத்தி ஒம்பது ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டுக்கு எட்டுக்கு கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டாவில் போடுறேன் சரிங்களா எட்டு ரெண்டு எத்தினேன் அப்படின்னா பதினாறு பேலன்ஸ் ஒன்று இருக்கும் பன்னெண்டு இருக்கும் ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு ஓகேங்களா திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டாவில் போடுறேன் நாளி ரெண்டு எட்டு ரெண்டு ஆறு ஈ ரெண்டு நாலு ஓகேவா திரும்பவும் ரெண்டாவது போட்டோம்னா இரண்டு நாலு ஓ ரென் ரெண்டு பேலன்ஸ் ஒன்று இருக்கும் பதினாறு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஓகேவா திரும்ப போட்டோம்னா ஓர் ரெண்டு இங்கே ஒன்றும் அடங்காதுங்கிறனால ஜீரோ இதோட சேர்த்தோம்னா பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு ஓகேவா திரும்பவும் ரெண்டில் போட்டோம்னா ஐ ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு ஓகேவா திரும்ப ரெண்டில் போட்டோம்னா ஈ ரெண்டு நாலு மீதை ஒன்று இருக்கும் பதினாலு அப்போ ரெண்டு எளிரெண்டு அப்படின்னா பதினாலு ஓகேவா திரும்ப வந்து மூணாவில் போடுறோம் சரிங்களா ஒம்பது மூணு எத்தனை அப்படின்னா இருபத்தி ஏழு ஓகேவா திரும்ப மூணால போட்டோம்னா மூணு ஒம்பது ஃபைனலாக திரும்ப மூணில் போட்டோம்னா ஒன்று ஓகேவா இப்போ நம்மளுக்கு இங்கே என்னென்ன வந்திருக்கோ அதெல்லாம் எடுத்து இங்கே ரைட் பண்ண போகிறோம் ஓகேவா என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா ஆறு ரெண்டு வந்திருக்கு மூணு மூணு வந்திருக்கு ஓகேவா இப்போ எல்லாத்தையும் ரைட் பண்ணிவிட்டேன் இப்போ என்ன செய்யணும் க்யூப் ரூட்னால மூணு நம்பருக்கு ஒரு நம்பரை வெளியில் எடுக்கிறேன் சரிங்களா அப்போ இந்த ரெண் இந்த மூணு நம்பருக்கு ரெண்டு இந்த மூணு நம்பருக்கு ரெண்டு இந்த மூணு நம்பருக்கு ஒரு மூணு ஓகேவா அப்போ ரெண்டே இரண்டையும் பேருக்கு நான் நாலு நாலு கூட மூணு பேருக்கு நம்ம பன்னெண்டு ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா பன்னெண்டுன்னு வந்துருக்கு ஓகேவா இருநூற்றி இருபத்தொம்போதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூணால் போகிறேன் எரி மூணு ஆறு மீதாக ஒன்று இருக்கும் நான் மூணு பன்னெண்டு அதுக்கப்புறம் என்ன மூணு மூணு ஒம்போது ஓகேங்களா திரும்ப மூணில் போட்டோம்னா எட்டு மூணு இருபத்தி நாலு ஒரு மூணு மூணு சரிங்களா திரும்ப மூணில் போட்டோம்னா எரி மூணு ஆறு பேலன்ஸ் ரெண்டு இருக்கும் இருபத்தி ஒன்று இருக்கும் ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஓகேவா திரும்ப மூணில் போட்டோம்னா ஒம்பது மூணு இருபத்தி ஏழு ஓகேவா திரும்ப மூணில் போட்டோம் மூணு ஒம்பது திரும்ப மூணில் போட்டால் ஒன்று வந்துடும் ஓகேவா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதோட ஆன்சர் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ நம்மளுக்கு என்னென்ன வந்திருக்கோ அதெல்லாம் ரைட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எழுநூற்றி இருபத்தொம்பது கொட்டி என்னென்ன வந்துருச்சா ஆறு மூணு நம்மளுக்கு வந்துருக்கு அதை ரைட் பண்ணியிருக்கேன் இப்போ மூணு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுத்து இங்கே ரைட் பண்ணியிருக்கேன் சரிங்களா மூணு இன்ட்டு மூணு அப்போ இதை பெருக்கின நம்மளுக்கு என்ன அப்படின்னா மூணு ஒன்போது ஓகேவா இதோட ஆன்சர் என்ன ஒன்போது ஓகேவா இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதோட ஆன்சர் போட போறோம் ஓகேவா இப்போ என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு பை எழுநூற்றி இருபத்தொம்போது இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பன்னெண்டு அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டுக்கு பன்னெண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் எழுநூற்றி இருபத்தொம்பதுக்கு ஒம்பதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இதை மூணு நாள் அடிக்கிறேன் மூணு மூணு ஒம்பது நாலு மூணு பன்னெண்டு நாலு பை மூணுன்னு வந்திருக்கும் ஓகேவா இப்போ இதை நாம் அடித்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ஒரு மூணு மூணு ஒன்று ஓகேங்களா அப்போ நாலில் மூணு போச்சுன்னா பேலன்ஸ் ஒன்று இருக்கும் அந்த ஒன்று பை மூணு ஓகேவா இது புரியலை அப்படின்னா இது மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா ஒரு மூணு மூணு இங்கே ஒன்று போட்டிருக்கேன் நாளில் ஒன்று போச்சுன்னா ஒன்று ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் இதுதான் ஈவு இது மீதி ஓகேங்களா நம்மளுக்கு ஈவு என்ன வந்திருக்கோ அதை ஃபர்ஸ்ட்டும் மீதி என்ன இருக்கோ அதை செகண்டும் கீழே வந்து எந்த நம்பரால் வகுத்தியலோ அந்த நம்பரை போட்டுக்கணும் ஸோ இதோட ஃபைனலில் ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்று ஒன்று பை மூணு ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ